அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கு July 18 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதில் சிபிஐ விசாரணை கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் இந்த வழக்கில் மனுதாரர்கள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு July 18 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைகிறார். சுப்பையா, விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்ற தலைநீதிபதி பொறுப்பு தலைநீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது சதீக் ஆகியோர் முன்பு நடைபெற்று வருகிறது. இன்று இந்த வழக்கு பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஏற்கனவே போதுமான 13 ஏற்கனவே அரசின் தலைமை வழக்கறிஞர் சார்பில் தாக்கல் செய்துள்ளது என்றும் இந்த 13 புதிதாக கள்ளக்குறிச்சி சிவா வழக்கு தொடர்ந்தவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இனிமேல் காலாவாசம் இருக்காதீர்கள், அதே போன்று நீங்கள் தாக்கல் செய்த 13 மனுதாரர்கள் குறிப்பாக அதிமுக, பாமக, பாஜக மற்றும் முன்னாள் எம்எல்ஏ 4 தனித்தனியாக வழக்கு தொடர்ந்தார். 4 மனுதாரர்களுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டார். உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 12 தெளிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த புதிதாக வழக்கு தொடர்ந்து தாக்கல் செய்துள்ள மனுதாரர்களுக்கும் இந்த 13 வழங்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை 12 பிற்பகல் 2:30 எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. நன்றி.